அடுத்த கேள்வி, இந்துக்களுக்கு என்ற ஒரு மத அமைப்பு ஜீவன் முக்தியை அவர்களுக்கு கொடுக்காதா? அவர்கள் லட்சியம் ஜீவன் முக்தி தான் சொன்னா, இந்த மாதிரி வாழ்கிறவர்களுடைய, சுதந்திரமாக வாழ்கிறவர்களுடைய, எந்த அமைப்புக்கும் கட்டுப்படாமல் தங்களுக்குள் இருக்கும் மனம், புத்தி, அகந்தையாக இருக்கும் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற உள்கடக்க வேண்டிய அந்த அமைப்பை கடந்து ஏதோ ஜீவன் முக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கிறவங்களுக்கு. ஒரு மதம் வச்சுக்கிட்டா நல்லா வசதியாக இருக்குமே, ஒரு இந்து மதம்னே ஒன்று வச்சுட்டா அங்கே வந்து ஜீவன் முக்திக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாரு கேள்வி. இந்துக்களுக்கு என்ற ஒரு மத அமைப்பு ஜீவன் முக்தியை கொடுக்காதா? பதில் என்னன்னா, கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா பிரபஞ்சமே வந்து பழைய பதிவுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது, எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு, ஃப்ரீவில்லே இங்க கிடையாது. பிரபஞ்சமே வந்துகிட்டு இருக்கும் பொழுது அதில் நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள், நானும் பிறந்திருக்கின்றேன். என்னுடைய பிறவி வந்து என்னுடைய தாயின் வயிற்றில் கருவாக உருவாவதற்கு முன்னால் மனத்தில் இருந்தது. மனம்தான் வந்து டிஎன்ஏ மெசேஜஸாக சிஜிடிஏ என்ற நான்கு செய்திகள், டிஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட் அப்படின்னு, அந்த ஒரு உயிரணுக்குள்ள அதனுடைய நியூக்ளியஸ்குள்ள போறதுக்கு வெளியிலேருந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு போகுது மெம்பரேன்லேருந்து. அதுக்கு முன்னாடி அது எல்லா இடத்துலையும் இருந்தது. ஸோ இங்கு வந்து ஒரு மனம்ன்ற ஒரு பொய் வஸ்து பிரபஞ்ச மனமாகவே இருந்து பதிவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதுவே வந்து ஒரு செட்டப்பு. அந்த போலி செட்டப்பில் நம்ம தினம் தினம் விழிச்சுக்கிறோம். அதுவே ஒரு பெரிய அமைப்பு. அந்த பெரிய அமைப்புக்குள்ள இந்த நான் பாவம் வந்து தனியாக தன்னுடைய நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இவைகளுக்குள்ள பதிஞ்சு இருக்கிறது. வெளில வரத ஒழிக்க வேண்டியதே என்னுடைய பிறப்பு, அதை உணர வேண்டியதே, அதுக்கு இருப்பு இருக்கா அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவனுடைய ஜீவன் முக்தி, பிறவி பிறவித்தலையை அறுப்பது அப்படின்னு அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறவன் நல்லா ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கான்னா, ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லையப்பா, நம்ம ஆளைய காணமேப்பா. இங்க இவ்வளவு சீரியஸா இதை எடுத்துக்கூடாதுப்பா விழிப்பு நிலைய. இது ஒரு அமைப்பு மாதிரி போயிட்டு இருக்கு, கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி ஒரு ஆட்டம், பொய்யாட்டம் போயிட்டு இருக்கு. இதுவே ஒரு அமைப்பு. இந்த அமைப்பாக இருப்பது நான் என்று தன்னுடைய உடல் அளவாக நினைக்கும் உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும். இதனாலதான் நான் வெளில விவகரிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுவே கடனை. இந்த கடனுக்கு எவன் வந்து பாத்தியதப்பட்டிருக்கான், கடன்காரனா மாறி இருக்கான், அது நானும் அவனுடைய மனமும் புத்தியினுடைய உணர்ச்சிகளும். அது தினம் தினம் விழிப்பு நிலையில தான் வருது. இதை பார்க்கிற வேலையில இது இதுக்கே இதையே கொண்டு போய் இன்னொரு அமைப்பை உற்பத்தி பண்ணி, இதுவே ஒரு அமைப்பு, இந்த அமைப்பையும் உடைக்கணும். உள்ள போற பாதையெல்லாம் என்ன, உள்ள எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் புதுசா வைக்கவே கூடாது. நானே இல்லைங்க, அப்ப நிறைய நான் வச்சுட்டு இருக்கிற எண்ண ஓட்டங்கள்ல நீங்க ரிஹர்சல் என்னத்துக்கு பண்ண போறீங்க? அப்படி இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை முறையே. பரிபூர்ண சுதந்திரமாக ஒரு கோவிலுக்கு கூட அவன் வந்து தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, நான் தினம் தினம் வரேன், மாசம் மாசம் அர்ச்சனை பண்றேன், வார வாரம் அர்ச்சனை பண்றேன், இதுவுமே கிடையாது. கோவில்கள் எல்லாம் அப்படியே திறந்து கிடக்கும், எப்ப வேணா போகலாம், எப்ப வேணா வரலாம். நட சாத்துறதுன்னு ராத்திரி 9 மணிக்கு சாத்துவாங்க, 9:30 மணிக்கு சாத்துவாங்க, காதங்கத்தால 6 மணிக்கு திறப்பாங்க, உச்சி வேளையில கொஞ்ச நேரம் மூடி வைப்பாங்க, சாயந்தரம் திருப்பி திறப்பாங்க 4 மணிக்கு, இப்படின்னு அதுல யார் வேணா போகலாம், எப்படி வேணா போகலாம். ஃப்ரீடமோ ஃப்ரீடம், ஃப்ரீடமோ ஃப்ரீடம், எந்த சடங்கும் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அப்படி அதனுடைய அமைப்புக்கு காரணம் என்ன, எல்லாருக்கும் கடவுள்னு அதை சொல்றாங்க, கோவிலுக்குள்ள இருக்கிறது கடவுள். என்ன, நீ உள்ள இருக்கிறவன் வந்து சைலன்ஸ், அப்புறம் ஸ்டில்னஸ், இவ்வளவுதான் சொரூபம். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய சொரூபமே, இதுதான். அதுல இத போய் ஒரு மதமா ஆக்கி அது எப்படி முக்தியை கொடுக்கும்? அது இன்னும் காம்ப்ளிகேஷன் தானே பண்ணும். ஏன்னா பிறந்திருக்கிறவன் ஆல்ரெடி செட்டப் தானே. நான் பாவம் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை இல்லை, புத்தி இல்லை இல்லை, தனி உணர்ச்சிகள் இல்லை இல்லை, உடம்பு உயிரா உயிரா இருக்கிறது கூட தெரியல இல்லை, எண்ணங்கள் இல்லை இல்லை,
உலகமா இருக்கிற எண்ணங்கள் எதுவுமே இல்லை இல்ல. இப்ப எல்லா அமைப்பா தானே வருது. இந்த அமைப்ப இதான் இவனே பொய்யன். இவனை வச்சுக்கிட்டு இன்னொன்னு தங்க பண்ணா இங்க என்ன உள்ள போறதுக்கு பாக்கணுமா? திருப்பி வெளில போய் விரிஞ்சு ஜீவன் முக்திக்கு அப்படியே ஆப்போசிட் தானே. ஜீவன் முக்தின்றது என்ன? ஆழ்ந்த சுரூபத்துல எதுவுமே இல்லை, தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே இல்லை. அதுதான் உண்மையான கடந்த கடவுள் தன்மை. அது கடவுள் தன்மை. நாம் எல்லாரும் கடவுளர்களே, அந்த தன்மை கொண்ட கடவுளர்கள். ஆனா அதை உணரணும். அதை உணர்றதுக்கு எந்த அமைப்பும் என்னுடைய உடம்பையே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இல்லாட்டி என் உடம்பையே நான் கடவுளா நினைச்சேன்னா என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. தூங்கும் போதெல்லாம் இல்லை உடம்பு, நினப்பு இல்லாதவெல்லாம் கூட உடம்பு கூட நான் ஃபீல் பண்றது இல்லை. அதுதானே நம்மளுடைய உண்மை. ஒரு ஒரு பகுதி ஆழ்ந்த உறக்கம்ன்ற பகுதியில பிரபஞ்சம், நாம் விவகரிக்கின்ற இந்த பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்தில் விவகரிக்கின்ற இவனுடைய அகந்தை புத்தி மனம் மூன்றுமே இல்லை, அமைப்புகளே இல்லாத இடத்துல போற வழின்றது என்ன? உள்ள சும்மா இருத்தல் தான். எண்ணங்களில் எண்ணாமல் இருத்தல், எண்ணமயமாக இல்லாமல் இருத்தல், உணர்ச்சிகளில் உணர்ச்சி மயமாக இல்லாமல் இருத்தல், தனி நான் இருக்கானான் ஓயாம பார்த்திருத்தல், மொத்தத்தில் சும்மா இருத்தல். சும்மா இருத்தலுக்கு பண்ண வேண்டியதே உள்ள ஆக்சுவலா பண்ணுபவனே இல்லாதவன் அப்படின்றது உணர வேண்டியது. அவனையும் உண்மையாக்கி இன்னொரு அமைப்பை உற்பத்தி பண்ணும்போது அந்த இந்து மதம்னு ஒரு அமைப்பையும் உற்பத்தி பண்ணி இவன் வந்து அதுல சாடுற மாதிரி பண்ணா இது அகந்தைய கொல்ற வழியா, அகந்தைய பெருக்கிற வழியா? அவனுடைய லட்சியமே இதன் மூலமாக ஈடேறாதே. அதனால இதுல உண்மையே இல்லை. இந்த மாதிரி இந்துக்களுக்கு என்ற ஒரு மத அமைப்பு ஜீவன் முக்தியை கொடுக்காதன்னா அடியோட கொடுக்காதுன்றது அவனுக்கு நல்லா தெரியும், கெடுக்குன்றதும் தெரியும். ஏன்னா இது பாதையே கிடையாது. உள்ளுக்குள்ள ஊடகங்கள் இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஒத்தனும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, இங்க விவகரிக்கிறதுக்கு விழிப்பு நிலையும் கிடையாது. சோ விழிப்பு நிலைன்றது ஒரு பழைய பதிவு, வந்துட்டு வந்துட்டு போகுது. சும்மா ஒப்புக்கு அதுல இரு. ஆனா உள்ள உண்மை பொருளை நீ காணுவதற்காகத்தான் இந்த மனம் புத்தி அகந்தை எல்லாம் உடல் மயமாக இங்கு வந்திருக்கிறது. உலகம் கூட ஒரு சாக்கு, ஒரு எக்ஸ்கியூஸ், அவ்வளவுதான். சோ அதுக்கு வந்து அதே உலகத்துல ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணிட்டு புது கடன்களை அவன் பெருக்கவே மாட்டான். அதனால அவனுடைய சுதந்திரம் மிக மிக முக்கியம். அவன் பல விதங்கள்ல ஜாதியாலையும் குலத்தாலையும் பிரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்பிக்கையில உள்ள பொருள் இருக்கு, உள்ள இருக்கிற பொருளுக்கு வெள்ள அமைப்பு கூடாது. அது தானே, அதற்கு சும்மா இருத்தல் தான் ஒரே வழின்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால இது வந்து அவனுக்கு முக்தியை கொடுப்பதற்காக, முக்தியை கொடுப்பதற்கு பதிலாக முக்தியை கெடுத்து விடும், அதை நன்றாக உணர்ந்தவன். சோ எந்த அமைப்பையும் அவன் சாரமாட்டான், அதுதான் அவனுக்கு முக்தியை கொடுக்கும். ஏன்னா உள்ள சும்மாதான் இருக்கணும், அவ்வளவு.